அவுது பில்லாஹி மினஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அகில உலகங்களை படைத்து அதை செவன பக்குவப்படுத்தி பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறியவனாக என்னுடைய சிறுகுறையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை, எனக்கு எனர்ஜி கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் எனர்ஜி வாங்கிக்கிறேன். என்னென்னா, மக்களுக்கு வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும். என்ன அப்படின்னா, தான் வந்து சரியாக இருக்குன்னு சில பேர், தான் சரியில்லைன்னு சில பேர், வழிகட்டவங்க சில பேர், என்னால் ஒன்றுமே இயலாதுன்னு சொல்லி சில பேர், அதுமாரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருத்து அவங்கள பற்றி இருக்கும். ஆனால் ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா, யாரையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, தவறான கருத்தை கொண்டு பார்க்கக்கூடாது. இதுக்கே இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், இது பெரிய விஷயம்னு கடைசி இறுதி தூதர் சொன்னாங்க. நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காமிச்சு சொன்னாங்க. அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் அவர் என்ன தான் அப்படி என்ன தான் அமல் செய்கிறார், என்ன தான் செயல் செய்கிறாருன்னு சொல்லி போய் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட எவ்வளோவையோ ஒரு நோண்டி நுங்கெடுத்து பார்த்தாலும் எந்த விஷயமும் அவருக்கு பெருசாக படலை. அவர் வந்து கூட ஒருத்தர் போயிட்டு பார்க்க போனவர் சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் அவர்கிட்ட கேட்டார், என்ன கேட்டார்னா, நீங்கள் என்ன தான் விஷயம் செய்கிறீங்க ரசுல்லா, இறுதி தூதர் உங்களை பற்றி இவ்வளோ பெரிய விஷயத்தை முன்னறிவு செஞ்சாங்களே நீங்கள் சொர்க்கவாசின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் யாரை பற்றியும் தப்பான அபிப்பிராயத்தை என்ன செஞ்சுக்க மாட்டேன், என் உள்ளத்தில் கொண்டு வந்துக்க மாட்டேன், எல்லாமே ப்ளஸ்ஸாகவே வச்சுப்பேன். ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சாலும் ஒரு இந்த நிலையில செஞ்சிருப்பார் நான் நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிப்பேன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், நம்ம கேட்குறதுக்கு சின்ன விஷயம் ஆனால் அமல்படுத்துறது பெரிய விஷயம், அதனால தான் அவ்வளோ பெரிய கிஃப்ட் அவருக்கு. அப்போ இந்த கால சம காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மக்களில் ரொம்ப வயதில் பெரியவங்களோ அல்லது அந்தஸ்தில் பெரியவங்களோ, முஸ்லீமாகவோ முஸ்லீம் அல்லாதவர்களாவோ, என்ன விஷயத்தில் இப்படி இப்படியோ இருக்கலாம், நம்ம பார்வைக்கு அவங்க வந்து சரியான இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய மரணம்தான் முடிவு செய்யும் அவர்கள் எவ்வாறு வந்து என்ன செய்ய போகிறாங்க, அடுத்த வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க அப்படின்றது. அப்போ ஒரு மனிதன் வாழும்பொழுது அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்குறதுக்கே பெரிய ஒரு இறைநேசர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அவருடைய மரணம் எவ்வாறு வேணாலும் அமையலாம். உதாரணத்துக்கு ஒரு நரகவாசியாக மரணிக்கலாம். ஒருத்தர் பார்க்கும்பொழுது அநியாயக்காரராக குடிக்காரராக எப்படி ஒன்றா வாழ்ந்துக்கிட்டே இருப்பார், அவருடைய மரணம் மிகவும் நன்மையான மரணமாக, இறைவன் சொன்ன மாதிரி வாழ்ந்த ஒருத்தருடைய மரணமாக அமையலாம். அவருடைய இறுதி தருணம் அவருடைய மனது இறைவனுடைய எவ்வாறு கனெக்ட் ஆகிருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மனுஷன் வாழறான், அவன் நல்லவனாக இருக்கான், அந்த நல்லவனாக வாழக்கூடிய அந்த விஷயமே அவருக்குள்ளே இருக்க ஒரு பெருமையை வந்து என்ன செய்யலாம், தூண்டிக்கொண்டே இருக்கும். நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன் அப்படின்ற விஷயமே இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள சங்கிலியை வந்து அவருக்கு அறியாமையே வந்து என்ன செய்யும், கொஞ்சம் தூரத்தை கொண்டு போகும். சிலர் ஒருத்தர் கெட்டவராகவே வாழ்ந்துட்டுருப்பார், அவர் வந்து நான் கெட்டவனாக இருக்கேன், எனக்கு இறைவன் என்ன மன்னிப்பானான்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த கவலையிலேயே வாழ்ந்து அவர் வந்து அந்த கடைசி தருணத்தில் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்கும் போகலாம். அப்போ நம்ம யாரை பற்றினும் தப்பான அபிப்பிராயத்தை வந்து என்ன செய்யக்கூடும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம தொழக்கூடிய தொழுகை, சுண்ணத்துக்கள், இறைவனை பற்றி நினைவு கூறுவது வந்து எனக்கு ஒரு கடந்த ஒரு 10-15 நாளாக வந்து என்னால் வந்து அதிகமாக செய்ய முடியல. என்ன விஷயம்னா, எனக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம நல்லா இருக்கும்பொழுது செஞ்ச விஷயத்தை இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் உடலில் சரியில்லாமல் இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியல, இறை நினைப்பு வந்து கம்மியாகுது. சின்ன ஒரு விஷயத்துடைய மாற்றம் தான் நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து செய்ய முடியாமல் நம்மளுக்கு வந்து தவிர்க்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு, ஃபஜருக்கு பள்ளிக்கு போக முடியல, எழுந்துக்கிற நேரம் வந்து தாமதமாகுது, மாத்திரை போடுறோம் இதுவாகுது. இப்போ சாதாரண இந்த ஒரு விஷயத்துலேயே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து ஏற்படுதுன்னா, அப்போ நம்ம சாதாரணமாக சில பேரை குறை சொல்லிட்டு போயிடுறோம். உதாரணத்துக்கு ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்காங்க, அவங்கள வந்துட்டு அவங்க வந்து இந்த நிலையில் இருக்காங்க, அவங்க வந்து முஸ்லீமாக இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்க ஆனால் முஸ்லீம் பேர் கொண்டு இருக்கிறாங்க, அல்லாதான் அறிவான் அவங்க என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு. அதனால் யாரை பற்றினும் தப்பான அபிப்பிராயத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம உள்ளத்தில் வந்து கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த பொசிஷனில் இருக்கும்பொழுது நம்ம அப்போ எப்படி இருப்போம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா நம்மளே வந்து எந்தளவுக்கு பலவீனமாக இருக்கும்னு சொல்லி நம்ம பலவீனமாகப்படும்போது தான் தெரியுது. உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் வந்து ஹிதாயத்தை தரணும். ஹிதாயத்தினா வந்துட்டு முஸ்லீம்களுக்கு இல்லைன்றது இல்லை, முஸ்லீமாக இருந்தும் கூட அவங்க வந்து நேர்வழியில் இல்லாமல் இருக்காங்களே, அதனால தான் முஸ்லீம்களுக்கும் ஹிதாயத் தரணும். ஹிதாயத்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம மற்ற மத சகோதரர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத் தரணும். வல்லரகுமான் அனைவருக்கும் ஆஃபியத்தை கொடுத்து அவன் எவ்வாறு வாழ சொன்னானோ அவ்வாறு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.